bird on a tree. I'm just sitting here. YouTube தொழில்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பச்சை வெங்காயம் வச்சு ஒரு சட்னி பார்க்க போறோங்க. இட்லி தோசையோட சாப்பிட செம்ம சூப்பரா இருக்கும், அடிபிடியா இருக்கும். அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பச்சை வெங்காய சட்னிக்கு வந்து இப்போ நம்ம இப்போ காட்டுறது எல்லாமே பச்சையாக வந்து நம்ம அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம அதை வணக்க போகிறோம். அது இது வந்து என்னான்னு இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் வந்து நான் பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இதை அரைச்சி வதக்கிறது தான் இல்லைங்களா, அதனால வந்து நான் பெருசு பெருசாக வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சட்னிக்கு கொஞ்சம் புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால வந்து தக்காளி வந்து நல்ல ஒரு பெரிய தக்காளியாக ஒரு நாலு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு வந்து ஒரு நாலு பல்லு பூண்டு. நல்லா இந்த சட்னி வந்து கொஞ்சம் காரசாரமாக இருக்கணும், அதனால வந்து ஒரு ஆறு ஏழு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இப்போ நம்ம பச்சையாக அரைச்சி எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எடுத்து வச்ச இந்த வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம இப்போ அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த அளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து இதை தாளிக்க போகிறோம். இதை இப்படியே கூட பச்சையாக கூட ஒருத்தருக்கு சாப்பிட பிடிக்கும். நீங்கள் வேணால் இப்படி இது பச்சையாகவே அரைச்சி கூட நீங்கள் தொட்டுக்கலாம் இட்லி தோசையோட. இது வந்து கொஞ்சம் ஒரு தாளிப்பு தாளிச்சமாக இன்னும் சூப்பராக இருக்கும். அதுதான் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றி இதை வந்து நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம தவா வச்சுட்டோம். இப்போ வந்து இதில் வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஒரு மூணு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது கடுகு போட்டுக்கலாம், ஒரு ஒரு ஸ்பூன் கடுகு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கடுகு வந்து பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து கருவேப்பில போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ எடுத்து வச்சோம், நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, இந்த இது விடுது. இது வந்து நல்லா இந்த எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர அளவுக்கு இது வந்து நல்லா கொதிக்கணும். ஏன்னா இப்போ நம்ம பச்சையாக இதெல்லாம் அரைச்சதுனால இந்த பச்சை வாசனம் போகிற அளவுக்கு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இதை வந்து ரெடி ஆகிடும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இது இட்லி தோசையோட சாப்பிட செம்ம சூப்பராக இருக்கும், அடிக்கடியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். The world seems small. We can sit together. It's so beautiful, you and me. We meant to be in the great outdoors.